சம்பந்தப்படும் பொழுது நம்ம அந்த புறத்துக்கு வந்து அது தேவைப்படுது. இப்போ உதாரணமாக நமக்கு எல்லா எமோஷன்ஸுமே எல்லா உணர்ச்சிகளுமே புறச்செயலுக்கு தேவைப்படுது. அப்போ வந்து இன்ப நாட்டம் கூட புறச்செயலுக்கு தேவைப்படுது. இன்ப நாட்டமே இல்லைன்னா புறச்செயலெல்லாம் முடங்கி போயிடும். அதனால் வந்து அது இன்ப நாட்டம்னு சொல்லி நம்ம வந்து இப்போ பொதுவாக இன்ப நாட்டம் தான் பிரச்சனைன்னு நம்ம பார்த்தாலுமே கூட அது புறத்துக்கு அதை வந்து எல்லாத்தையுமே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி அதை நம்ம அதை பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கிடணும். அது அகத்தை பொறுத்தளவில் தான் எல்லாமே வந்து அகத்தை எல்லாத்துக்குமே வந்து அகத்துக்கு ஒரு ரோல் புறத்துக்கு ஒரு ரோல் தான். அகத்தை பொறுத்தளவில் அது வந்து தப்புங்கிற மாதிரி எடுத்துக்கிடுறோம். புறத்தை பொறுத்தளவில் இன்ப நாட்டங்கிறது கூட தேவைப்படுது. ஆனால் என்னன்னு சொன்னால் புறம்னுட்டு வந்தாலே ஒரு ஒழுங்கு அங்கே வந்துடணும். அதான் இன்ப நாட்டம்னு சொல்லி இருந்தாலுமே கூட அதுலேயும் ஒரு ஒழுங்கு இருக்கணும். அதுக்கான சொன்னால் அடுத்தவங்க பாதிக்கிற மாதிரி நான் ஒரு இன்பம் அடையணும், அடுத்தவங்க கஷ்டப்படுறதை பார்த்து நான் இன்பம் அடையணும்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், கொஞ்சம் நிர்வாகம் பண்ணிக்கணும். ஒருத்தரோட பர்சனல் விஷயங்கிறது வந்து இப்ப சொசைட்டி விட்டுருங்க, ஒழுங்கு வர்றப்போ பர்சனலா ஒருத்தருக்கு வந்து ஒரு காஃபி அடிக்ட்னு வச்சுக்கோங்க, இல்ல சிகரெட் அடிக்ட், இல்ல ட்ரிங்க்ஸ், எதுவா இருந்தாலும் அடிக்ஷன் இருக்கட்டும், அத வந்து விடணும்னு நினைக்கிறது வந்து சரியான விஷயம்தான். ஆனா அதை விட முடியாம அவங்க தவிக்கும் போது அந்த கில்ட்டி ஃபீலிங்க உள்ள அலோ பண்ணினா கூட அந்த பழக்கம் வந்து பின்னி பிணைஞ்சு கிடக்குது. அதனால அத வந்து இது அகம் இது புறம்னு சொல்லி பிரிக்க முடியாத அளவுல நமக்கு ஷேப் ஆகி கிடக்குது. இப்ப இதுல வந்து என்னன்னா புறம்ங்கிறது நம்முடைய கண்ட்ரோல்ல வேணும்னே நினைக்கிறோம், அப்புறம் வேண்டானே நினைக்கிறோம், அப்படி ஒரு மாதிரி டபுள் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம். அதனால தான் அடிக்ஷனாக மாறி இருந்தது. இப்போ நமக்கு வேணும்னுட்டு ஒரு நேரம் நினைக்கிறோம், அப்புறம் வேண்டானே நாமளே தான் நினைக்கிறோம். அதனால தான் அது ப்ராப்ளமாகவே இருக்குது. ஆனால் இப்போ அகத்தை பொறுத்தளவில் என்னன்னு சொல்லி சொன்னால் அது எதுனாலும் ஓகேங்கிற நிலையில் இருந்தால் தான் அகங்கிறது நீங்கள் கரெக்டாக நம்ம இணைக்கிறோம். அதனால எதுனாலும் ஓகேங்கிற லெவலில் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக முதல்ல ஓகேயான பிறகு அப்புறம் ஃபிசிக்கல் ரெகுலேஷன்ஸு மெல்ல மெல்ல வந்துடும். அது முதல்ல வந்து அகம் புறம்னுட்டு பிரிக்க முடியாத அளவில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ எல்லா அடிக்ஷன்ஸுமே அகம் புறம் எது, அகம் எது, புறம் எதுன்னு சொல்லி பிரிக்க முடியாத அளவில் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்மளை பொறுத்தல என்ன சொல்லி சொன்னால் இதில் அகம் வந்து முழுக்க அளவுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் தான் முழுக்க முழுக்க அகமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங்கை முதல்ல விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னாலே அகத்தை பொறுத்தளவில் நம்ம ஒரு ஃப்ரீடத்துக்கு வந்துடுறோம். அந்த அக சுதந்திரம் நமக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னா அடுத்தாப்புல புறத்தையுமே நம்ம கொஞ்சம் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிடும். பட் அது காலப்போக்குல தான் நடக்கும். ஆமா, ஏன்னா புறம்ங்கிறது எப்பவுமே காலப்போக்குல தான் நடக்கும். புறம்ங்கிறது நம்ம கையில கிடையாது, இல்ல அது கொஞ்சம் கொஞ்சம் காலப்போக்கு. இதுல வந்து சைக்கலாஜிக்கல் மேட்டரா இருக்கிறதுனால காலப்போக்குல அது நல்ல முறையில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம நம்ம கையில நினைச்சோம்னா அகம் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. அகம் மட்டும் நம்ம கையில இருக்கு. அதுல நம்ம என்ன பண்ணணும்ங்கிறத அதுல நம்ம வந்து கில்ட்டி எது இருந்தாலும் ஓகேங்கிற நிலைக்கு வந்துட்டான்னு தான் அகம்ங்கிற மாதிரி வந்துடும். அதனால அகங்கிறதுல நம்ம ஓகே கொடுக்குற நிலையில காலப்போக்கில் புறத்துக்கு அது கரெக்டாக வந்துடும்.